வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இந்தியன் மணி டாட் காம். நான் உங்களோட சனாராம். எல்லாருக்குமே வந்துட்டு லோன், முக்கியமாக பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து வரலாம். ஆனால் பேட் கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா லோனை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு நான் பல வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். உண்மை அதுதான். ஆனால் அதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில வேஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன வேஸ் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பேட் கிரெடிட் ஸ்கோர் இருந்து, கம்மியான கிரெடிட் ஸ்கோர் இருந்து பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரியான வழிகளை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரிலவெண்ட்டான டாபிக்னால் கண்டிப்பாக வியூ பண்ணுங்கள். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. உங்கள் கிரெடிட் வர்த்தினஸ்ஸை சொல்லக்கூடிய டிஜிட்ஸ். இது 700 மேலே இருந்ததுன்னா குட் கிரெடிட் ஸ்கோர், லோன் எல்லாம் கிடைக்கும். 700 கீழே இருந்ததுன்னா லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இதை வந்துட்டு எப்படி கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல லோன் எடுக்கிறீங்க, அந்த லோன் ஆன் டைம் பே பண்ணலைன்னா கிரெடிட் ஸ்கோர் அடிக்கப்படும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அது நீங்கள் கரெக்டான டைமில் அடைக்கலைன்னா கிரெடிட் ஸ்கோர் அடிக்கப்படும். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை காமிக்கக்கூடிய நம்பர், அவ்வளோதான். ஸோ இந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து லோன்ஸ் கிடைக்கும். பட் ஒரு வேளை உங்களுக்கு இந்த கம்மியாக இருந்து, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்து நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பாக வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சில வேஸ் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அதில் வந்துட்டு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அந்த பேங்க்கோடு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பேங்க்கில் போய் நீங்கள் பேசலாம். ஏன்னா அங்கே இருக்கிறதும் ஒரு ஹியூமன் தான். ஸோ நீங்கள் சொல்லலாம் எதனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கீழே போச்சு, அது ஒரு வேல்யூபிளான ரீசனாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வருஷம் நீங்கள் அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட் உள்ளே வருது, எவ்வளோ அமௌண்ட் வெளியே போகுது, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். நம்பர் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அங்கே பர்சனல் லோன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. 100% கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் எஸ் இட்ஸ் வர்த் அ ட்ரை. அடுத்தது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இங்கே நீங்கள் 600-650 கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலே வந்துட்டு அவங்க அட் டைம்ஸ் உங்களுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. பட் அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போகணும். சும்மா பிளாங்காக போயிட்டு சொல்ல முடியாது. அங்கேயும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாச்சு, எந்த ரீசன்னால கம்மியாச்சு, அதை எப்படி இப்போ நீங்கள் சரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க, அதாவது நீங்கள் லோன் ரீபே பண்ணலை ஒரு டைமில், ஆனால் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இம்மிடியேட்லி உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பெருசாகாது, பட் யூ ஹவ் டேக்கன் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும். அடுத்தது ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் வந்து நிறையா லெண்டர்ஸ் இப்போ வந்து இருக்காங்கங்க. உங்களுக்கு நல்ல ஆனுவல் இன்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனால் யூ ஷுட் ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் இன்கம். ரொம்ப கம்மியான இன்கம் இருந்ததுன்னா அவங்களும் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் மோசமான கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா இது ஒன் ஆஃப் த குட் வே. ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆனுவல் இன்கம் காமிச்சு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். பட் மேக் ஷுர் யூ பே இட் ஆன் டைம். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிடணும். அடுத்த விஷயம் கேரண்டர். இது கொஞ்சம் கூட ரிஸ்கியான ஒரு விஷயங்க. ரிஸ்கின்றதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா நம்மளை நம்பி வேற ஒருத்தவங்க நம்ம கூட வருவாங்க, அவங்கள கேரண்டராக வச்சு அவங்க கிரெடிட் ஸ்கோரை யூஸ் பண்ணி நம்ம லோன் எடுப்போம். லோன் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே நம்ம லோன் அடைக்காமல் போயிட்டால் எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா இது நம்ம கிடையாது, நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் இல்லை, நம்மளை நம்பி வந்திருக்கிற இன்னொருத்தவரோடது. ஸோ நீங்கள் ஒருவேளை கேரண்டர் யூஸ் பண்ணி பர்சனல் லோன் எடுக்கிறீங்க, அவங்க கிரெடிட் ஸ்கோரை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆன் டைம் பே பண்ணிவிடுங்க. ஒரு வேளை நீங்கள் ஆன் டைம் பே பண்ணலைன்னா அவங்க கிரெடிட் ஸ்கோர் மோசமாயிடும். அவங்களுக்கு ஓன் லைஃப் திங்ஸ் இருக்கா, அவங்க வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குமா. அதனால நீங்கள் வந்துட்டு இதை சிம்பிளாக, அதாவது ஈஸியாக சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்காமல் ஒருத்தவங்களை கூட்டு போய் அவங்க கிரெடிட் ஸ்கோரை வச்சு நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஆன் டைம் பே பண்ணிவிடுங்க. இந்த கேரண்டர் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எவ்வளோ சேஃபாகவும் இருக்கணும், அதே மாதிரி எவ்வளோ உண்மையாக நம்ம அந்த காசை கரெக்டாக பே பண்ணணும். இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஸ்டோரின்றதை விட இது ஒரு ரியல் இன்சிடெண்ட். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட அக்கா, அவங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கலை, இப்போ ஷீ இஸ் மேரிட் அண்ட் ஹாப்பி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி கல்யாணம் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலி தான். ஸோ லோன் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஒரு 1 இயர் 1.5 இயர் கிட்ட டைம் இருக்கப்போ, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் வந்துட்டு இவங்களோட ஒரு கொலீக், இவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட கொலீக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு லோன் எடுக்கணும், ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால, ஒரு பேராமீட்டர் ஸ்கேலெலாம் வந்துட்டு இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, கண்டிப்பாக க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு இவங்க போய் சிக்னேச்சராக போட்டிருக்காங்க கேரண்டராக.
போட்டுட்டு வேறு ஊரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேறு ஊரில் அவங்க வீடு இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஆகி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க, பட் திஸ் பர்சன் கரெக்டான டைமில் பே பண்ணல. எப்படி பழைய லோன்ஸ் பெண்டிங்கில் இருந்ததோ அதே மாதிரி இந்த லோனும் பெண்டிங்கில் இருந்திருக்கு. ஒன்று, இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்க போது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி லோன் எடுத்து தான் பண்ண போகணும். ஏன்னா 2-3 இயர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எவ்வளோ நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருந்தா கேரண்டராக போயிருப்பாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி லோன் எடுத்து தான் பண்ணணும், எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இவங்க ஆன் டைம் பே பண்ணல. ஸோ இவங்களுக்கு இங்கே டைம் போயிட்டே இருக்குது. அண்ட் ஷீஸ் திங்கிங் தட் எல்லாம் பே பண்ணிட்டுருக்காங்க, பிரச்சனை அது மறந்தாச்சு, ஒரு சிக்னேச்சர் தானே போட்டோம். ஸோ நமக்கு டைரக்ட் கால்ஸ் வராது, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் போகும், பிரச்சனை ஆக ஆக தான் கேரண்டர் வந்து பிடிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தெரியல. இவங்க அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு சரி லோன் எடுக்கலாம்னு சொல்லி போனப்போ கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, லோன் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஹோல் திங், அதாவது அந்த டோட்டல் மேரேஜ் சீனே வந்துட்டு இந்த லோன் மேலே தான் நம்பி இருந்துச்சு. கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் ஏதோ சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ இது எப்படி சரி கட்டுறதுன்னு பார்த்து பேங்க்கிட்ட பேசி பேங்க் மூலயமா அவங்கள பிடிச்சி பெரிய சீன் நடந்து அட்லாஸ்ட் அவங்கக்கிட்ட இருந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் புரிய வச்சு, எனக்கு எல்லோரும் மனுஷங்க தான், ஸோ இவங்க ஜென்யூனாக எல்லாத்தையும் சொல்ல போக அதுக்கப்புறம் இவங்களுக்கு லோன் வந்து கிரெடிட் ஆச்சு. ஸோ ரெண்டு பேரோட சிச்சுவேஷனும் வந்து யோசிச்சு பாருங்களேன், இவங்க எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அந்த ஃப்ரெண்டுக்கு சைன் போட்டிருப்பாங்க, அவங்க எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தா இவங்க கல்யாணமே இந்த லோனை வச்சு தான் நடக்க போகுது, நம்ம கட்டலைன்னா அவங்களுக்கும் பிரச்சனையாகவும் தெரிஞ்சும் அவங்க கட்டாமல் இருந்திருக்காங்க. நம்ம லோன் அப்படின்னு சொல்லி வாங்குறப்ப என்ன சொல்கிறோம், திரும்ப கொடுக்குறோம்னு சொல்லி தான் வாங்குகிறோம், ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அங்கே ஐ கிவ் யூ பேக்னு, அப்போ கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளை நம்பி இன்னொருத்தவங்க வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் காசு கொடுங்க கண்டிப்பாக அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க நான் கேரண்டி அப்படின்னு நம்மளை நம்பி நிற்கிறாங்க, நம்ம அடி வாங்குறது பத்தாதுன்னு சொல்லி அவங்கள ஏமாத்துறது பத்தாதுன்னு சொல்லி இவங்களையும் ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்புங்க. நம்மளோட ஒரு சந்தோஷம் அங்கே காசு வாங்கி செலவு பண்ணிடுறோம், ஆனால் அதை கரெக்டாக பே பண்ண முடியலன்னா ரொம்ப பெரிய தப்பு. அதனால் கேரண்டராக நீங்கள் சிக்னேச்சர் போடுறீங்கன்னா ஒரு 1000 தடவை யோசிங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தவங்கக்கிட்ட சிக்னேச்சர் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ரையாரிட்டி மந்த்லி மந்த்லி நீங்கள் பே பண்ணணும்னா சேலரி வருதோ பிஸ்னஸ்லேருந்து காசு வருதோ எதுனாலும் சரி ஃபர்ஸ்ட் திங் கொடுத்துடுங்க. ஏன்னா இது நம்மளை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, வேற ஒருத்தவங்களை சம்மந்தப்பட்ட விஷயம். நமக்கு லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். நமக்கு இப்போ ஒரு சிச்சுவேஷனில் லோன் தேவைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனில் லோன் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ரீசனாக அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதாவது பிகாஸ் ஒருத்தவங்க கூப்பிட்டு போய் கொடுக்குறப்போ கண்டிப்பாக பேங்க் லோன் கொடுத்துடும், ஆனால் பர்சனல் லோன் வாங்கிட்டு நீங்கள் அடைக்கலைன்னா அவங்க லைஃப்பில் பிரச்சனை வரும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் அண்ட் பி வெரி ரெஸ்பான்சிபிள். விட்னஸ் அண்ட் கேரண்டருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. விட்னஸ் அப்படின்றவங்க சிக்னேச்சர் தான் போடுவாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணப்போ அவங்கள வந்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் கேரண்டர் அப்படின்றவங்க கேஒய்சிலேருந்து ப்ரூஃப்லேருந்து எல்லாமே சப்மிட் பண்ணுவோம், அது கேரண்டி கேரண்டர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள பிடிப்பாங்க, அவங்க கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கும், அவங்கள வந்து பே பண்ண சொல்லி கூட வந்துட்டு இந்த இஷ்யூ வந்து மேலே போகலாம். அதனால் நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு பர்சனல் லோன் எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஆனால் அடுத்த பாயிண்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நமக்கு மட்டும்தான் கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் கிடையாது இல்லை, இப்போ எனக்கு அக்கா இருக்குது தம்பி இருக்குது அண்ணா இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து இருக்கும், ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலே வந்து இருக்கும். ஸோ உங்களது தப்பாக இருக்குது இல்லை பேடாக இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட், நீங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஜாயிண்ட்டாக லோன் எடுக்கலாம், அதே மாதிரி அவங்க கிரெடிட் ஸ்கோர் யூஸ் பண்ணிவிட்டு. இங்கேயும் யூ ஷுட் பி வெரி காஷியஸ், ஏன்னா ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் இண்டிவிஜுவல், மேபி அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் எடுக்கணுமா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் எடுக்கணுமா இருக்கலாம், எனி திங் இட் கேன் பி. இங்கே வந்து ரெண்டு வேறு இண்டிவிஜுவல்ஸை கொண்டு வந்து அவங்களோட கிரெடிட் ஸ்கோரை யூஸ் பண்ணி நம்ம லோன் எடுக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு பி வெரி குட், ஆனஸ்ட்டாக இருக்கணும், எடுத்தாச்சு திரும்ப கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, அவங்க அது 700 மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அவங்களோட கிரெடிட் ஸ்கோரை யூஸ் பண்ணி பர்சனல் லோன் எடுக்கலாம். பர்சனல் லோன் அப்படின்னாலே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கும், பட் நமக்கு சட்டுன்னு தேவை அப்படின்றப்போ பர்சனல் லோன் இஸ் மச் ஈஸியர் டு கெட், லெஸ் டாக்குமெண்டேஷனில் இருக்கும் எல்லாமே வந்து சொல்லலாம், ரொம்ப வெயிட்டிங் பீரியட் அப்படிலாம் வந்து கிடையாது. ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு பர்சனல் லோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த வெக்கேஷன் போகிறது, அதுக்கப்புறம் சும்மா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இப்போதெல்லாம் பண்ணுவாங்க, நான் வந்து அங்கே எங்கேயாவது ஊர் பாலி போகிறேன் இல்லைனா அந்தமான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுப்பாங்க, காசு இருக்காது பர்சனல் லோன் எடுத்துப்பாங்க, இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் த வே வி டூ இட். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா பேட் கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அது எப்படி ஏற்றணும்னு மட்டும் பாருங்கள், பர்சனல் லோன்லாம் எடுக்காதீங்க. அண்ட் ஒரு வேளை இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை பிரச்சனையாகுதுன்னா
எங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுங்க 0226181611. எங்கள் மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க, என்ன குவரிஸ்ன்றதை சொல்லுங்கள். இதை பற்றி மட்டும் தான் இருக்கணும், அவசியம் கிடையாது. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எதுவும் வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, டெட் கன்சாலிடேஷன் லோன். இது என்னென்னா, நம்ம இங்கேருந்து வாங்கிட்டோம், இந்த லோனை அடைக்க முடியல, இன்னொரு லோனே வாங்கி எக்ஸிஸ்டிங் லோனை கவர் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்லைன்னா பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அதை இம்ப்ரூவ் பண்ணும். இதை பற்றி நான் இன்றைக்கி விலாவரியாக சொல்லலை. இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்ததுனாலும் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வழிகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றின செப்பரேட் வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மேலே கொண்டு போகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுங்க, வீல் ஹெல்ப் யூ அவுட். இன்னொன்று, உங்களுக்கு லோன் எடுக்கணும்னா மனசை தளர விடாமல் இந்த ஒரு சில வேஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ரியல் இன்சிடென்ட்லேயே வந்து இந்த இதில் ஒரு வே யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி வெளியே வந்தாங்க அவங்க. ஸோ அதனால் மனசை தளர விட்டுட்டு போச்சு, எதுவுமே நடக்காது அந்த மாதிரி நெகட்டிவாக பார்க்காம அந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுன்றதை யோசிங்க. அதே மாதிரி லோன் எடுத்திருக்க லோன் எடுத்திருக்கான்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஊர் ஃபுல்லாக லோன் எடுத்துகிட்டு திரும்ப கொடுக்கலன்னா தப்பு, ஊர் முழுக்க கடன் வாங்கியிருக்கான் அப்படின்ற பேச்சு வரும். ஆனால் ஒரு லோன் ரெண்டு லோன் லைஃப்லலாம் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஃபினான்ஸ் சப்ளை இருந்துகிட்டே இருக்காது. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு கண்டிப்பாக காசு இல்லாமல் நம்ம நிற்போம். எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கிறது தப்பா? இல்லை. ஏன்னா அதை திரும்ப நம்ம தான் பே பண்ண போகிறோம். அதே மாதிரி பர்சனல் லோன் எடுத்தா என்ன, வீட்டுக்கு லோன் எடுத்தா என்ன, காருக்கு லோன் எடுத்தா என்ன, நம்ம தானே அடைக்க போகிறோம், நம்ம அடைச்சிடணும். அதுதான் விஷயம். அதனால் லோன் எடுக்கிற தப்பே கிடையாது. தேவையான விஷயத்தை கெடுங்க, கரெக்டான டைமில் கொடுத்துடுங்க. ஸோ தட் உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும், யாரும் இந்த மாதிரி நம்ம எதுவும் பேசவும் மாட்டாங்க, ப்ளஸ் நமக்கும் நமக்கு வேண்டிய விஷயம் செஞ்சாச்சு. ஸோ இதோட என்னோட வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. நான் நம்பர் முதலே மென்ஷன் பண்ணிட்டேன், நோட் பண்ணலைன்னா 0226181611. மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா மை டாக்டர்ஸ் கால் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன குவரிஸ்ன்றதை அவங்ககிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். டைட்டில் ரிலவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ள போய் வியூ பண்ணி பாருங்கள். செப்பரேட்டாக நான் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Thank you so much for your love and support. கண்டினியூஸாக எனக்கு அது தேவை. நானும் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு திரும்ப பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.